30 காலை பாஜகவின் மாநில தலைவர் ஒருவர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருப்பதாக வெளிவந்த அந்த செய்தி மீடியாக்களை பரபரப்பாக்கியது. பாஜகவின் பட்டியலின முகமாக வலம் வந்த ஒருவர் கட்சியிலிருந்து விலகி இருப்பது மிக பெரும் பின்னடைவை கட்சிக்கு ஏற்படுத்த போகிறது என்று ஒரு சாரார் சொல்ல தொடங்கிவிட்டனர். ஆனால் பாஜக தலைமை எதையும் சட்டை செய்யாமல் அமைதியே காத்து வந்தது. மக்களவைத் தேர்தலில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால்தான் இந்த முடிவை தான் எடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் அந்த அரசியல் பிரமுகர். இப்படி தன்னுடைய திடீர் மாற்றத்தால் அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கும் அவர்தான் தடா பெரியசாமி. 1962 செப்டம்பர் 5 அரியலூர் மாவட்டத்தில் பிறந்தவர்தான் தடா பெரியசாமி. சிறு வயது முதலே தலித்திய சிந்தனைகளாலும் அச்சிந்தனை சார்ந்து இயங்கும் அமைப்புகளாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர். தன் பகுதியில் தலித் மக்களின் குரலாகவே வளம் வந்தார். பள்ளி படிப்பு முடித்தவர் தன்னுடைய தமிழ் தாக்கத்திற்கு தஞ்சமடைந்த அமைப்பு தான் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பு. அந்த சமயம் அவருக்கும் அவ்வமைப்புக்கும் வாத்தியாராக இருந்தவர்தான் புலவர் கலியபெருமாள். விடுதலை திரைப்படத்தின் வாத்தியார் கதாபாத்திரம் புலவர் கலியபெருமாள் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்டதான் என்பது கூடுதல் தகவல். இப்படி சிவப்பு சிந்தனைகளால் வளர்ந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பின் அடித்தளமாக அமைந்து தமிழ் தேசியம், தலித் இயக்கியம், மார்க்சியம் என்று புழுதி கிளப்பி கொண்டிருந்தார் தடா பெரியசாமி. அரியலூரில் இருந்த முந்திரி காட்டில் விடுதலை படையினர் அமைப்பில் இருந்த போராட்ட இளைஞர்கள் மக்கள் உரிமைக்காக முழு வீச்சில் களத்தில் செயலாற்றி கொண்டிருந்த காலம் அது. அவ்வமைப்பின் படைத்தளபதியாக செயல்பட்டவர் பெரியசாமி. இப்படி சிந்தனை சார்ந்து இயங்கி வந்த தடா பெரியசாமியின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்ததுதான் அரியலூர் மருதையாற்று பாலம் குண்டுவெடிப்பு சம்பவம். ஆம், அச்சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பெரியசாமியும் ஒருவர். அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து சில்லக்குடி செல்லும் வழியில் உள்ளது மருதையாற்று பாலம். இந்த பாலம் தான் சென்னையையும் திருச்சியையும் இணைக்கும் முக்கியமான ரயில் பாலம். 1987 மார்ச் 15 அந்த பாலம் தகர்க்கப்பட்டது. இலங்கை பிரச்சனைக்காக இந்திய படை செல்வதை தடுக்கவே பாலம் தகர்க்கப்பட்டது என்று விடுதலை படை அமைப்பினரால் சொல்லப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக இச்சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்தனர், 90 பேர் காயமடைந்தனர். தேசிய பாதுகாப்பு சட்டமான தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் பெரியசாமி. அப்பொழுது இருந்துதான் பெரியசாமி தடா பெரியசாமியாக அறியப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெரியசாமிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 3 சிறையில் இருந்தவர் அத்தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். 2014 உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கில் அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் அவரை நிரபராதி என்று தீர்ப்பளிக்க தடா பெரியசாமி அவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அமைப்புகளில் இயங்கி வந்த பெரியசாமி அரசியலில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்துதான். ஆம், 1990 திருமாவளவனோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் செயல்பட்டு வந்தார் பெரியசாமி. ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகினார் பெரியசாமி. அதே சமயம் சிறையில் தான் இருந்த பொழுது படித்த புத்தகங்களில் தான் படித்த சித்தர்களின் பாரம்பரியமும் பெருமையும் தனக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்று கூறி வந்தவர் 2004 இணைந்த கட்சிதான் பாஜக. அதே ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் VCK தலைவர் தொல் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிட்டார். அத்தேர்தலில் திருமாவளவனின் தோல்விக்கு பெரியசாமி பிரித்த வாக்குகளே முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. இப்படி திருமாவளவனிடம் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தவர் அதன் பின்னர் நேர் எதிராக திருமாவளவனை தன் எதிராளியாகவே எண்ணத் தொடங்கினார். அரசியல் ஒருபுறம் என்றாலும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களையும் நலத்திட்டங்களையும் முன்னெடுத்து நடத்தி வந்தார் தடா பெரியசாமி. 2010 தொடங்கி பஞ்சமின் நிலம் மீட்பு பணிக்காக முன்னுரிமை மீட்பு இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி வருகிறார். இவ்வமைப்பின் வழியே தமிழகம் முழுக்க உள்ள நிலத்தை கணக்கெடுத்து அதனை மீட்க அரசுக்கு கோரிக்கையும் வைத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் நந்தனார் சேவாசிரம டிரஸ்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் கீழ் மாணவர்களுக்கு மாலை வகுப்புகள், பெண்களுக்கு கணினி மற்றும் தையல் பயிற்சி என ஆக்டிவாகவே இருந்து வந்தார் தடா பெரியசாமி. பாஜகவின் பட்டியலின மாநில தலைவராகவும் அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் திமுகவின் CV கணேசனிடம் தோல்வியை சந்தித்தார். சட்டமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து அவரது பார்வை மக்களவைத் தேர்தல் பக்கம் திரும்பியது. சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் தனக்கு ஏற்கனவே இருக்கும் செல்வாக்கை மனதில் வைத்து பாஜக சார்பாக அத்தொகுதியில் போட்டியிடவே காய் நகர்த்தி வந்தார். அதற்கான வேலைகளை மிகவும் முன்னதாக தொடங்கிவிட்டார் பெரியசாமி என்றே சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் VCKவின் தலைவர் திருமாவளவனை வீழ்த்த தன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி வந்தார். ஆனால் பாஜக வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் பெரியசாமியின் பெயர் இடம்பெறாமல் வேலூரை சேர்ந்த கார்த்தியாயினியை சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளராக அறிவித்தது பாஜக. இதனால் கடுப்பாகி போனார் தடா பெரியசாமி. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் அவர் இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாஜகவில் பட்டியலின தலைவருக்கே மதிப்பு இல்லையெனில் பட்டியலின மக்களுக்கு அவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று பாஜக மீதான தனது அதிருப்தியையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேர்தல் சமயத்தில் பட்டியலின தலைவரே பாஜகவில் இருந்து விளங்கியிருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தடா பெரியசாமி அதிமுகவில் இணைந்திருப்பது அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்க போகிறது என்பதை தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்ல வேண்டும்.